எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபிஷ் செய்யறதுக்கு 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க, அதுதான் ஃபிங்கர் ஃபிஷ்க்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1/2 லெமன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக கட் பண்ண ஃபிஷ் ரொம்ப சப்புன்னு இருக்கும். வச்சிருக்கலாம் மசாலாஸ்லாம் போட்டு மேகினேட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் எல்லா மீன்லேயும் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 1/2 அவர் ஊற வச்சிடணும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் மைதா, பெப்பர், சால்ட் கொஞ்சோண்டு, இது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை மைதா மாவில் கோட் பண்ணிட்டு, எக்கில் கோட் பண்ணிட்டு, பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ வந்து எக்கை பீட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை இதில் கோட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து முட்டையில் கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே எல்லா ஃபிஷ்ஷஸையும் நாம் கோட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பரட்டி வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எடுத்து ஒன்று போட்டு பொரிச்சுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஹீட்டை கம்மி பண்ணிக்கோங்க.
ஃபிஷ் வந்து 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துருங்க. அதே மாதிரியே எல்லா ஃபிஷ் ஃபிங்கர்ஸையும் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, ஃபிங்கர் ஃபிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கெச்சப்போடவும் மயோனைஸோடவும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம சூப்பராக ஃபிங்கர் ஃபிஷ் செஞ்சாச்சு. பிரெட் க்ரம்ஸும் நம்ம வீட்லேயே செஞ்சது தான், மயோனைஸும் நம்ம வீட்லேயே தான் செஞ்சது தான். இது ரெண்டும் எப்படி செய்யறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். டேஸ்ட் பண்ணி காட்டுறேன், ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.